டிஒய்எஃப்ஐ ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நேரத்தில் இப்படி ஒரு மக்கள் ஒற்றுமை விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, உங்களுக்கு பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரோம் நகரத்தில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த நாட்டு மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் போது அந்த அரசன் மட்டும் ஒரு மிகப்பெரிய அரண்மனையில் ரொம்ப சந்தோஷமாக எல்லா வசதிகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இந்த மக்களுக்கு பார்த்தவங்களுக்கு அந்த அரசன் மேலே கடுமையான கோபம். இந்த மாதிரியான கோபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அரண்மனைக்கு எதிராக வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த ராஜா வந்து மக்கள் எல்லாரும் கலகம் பண்ணுறதை பார்த்துட்டு, இந்த கலகத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றதுன்னு அந்த ராஜாவுக்கு தெரியல. அப்போ என்ன அவனுடைய அமைச்சர்கள் என்ன முடிவு பண்ணி ஆலோசனை சொல்கிறாங்க. அந்த ஆலோசனையிலிருந்து அவன் என்ன பண்ணான்னா, இப்பயும் ரோம் நகரத்தில் நீங்கள் போனால் பார்க்கலாம், கொலோசியம்னு சொல்லி ஒரு மைதானத்தை உருவாக்குறான். அந்த மைதானத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இனங்களை சேர்ந்த வீரர்கள் அந்த மைதானத்தில் வந்து சண்டை போடுவாங்க. அதில் எந்த இனத்தை சேர்ந்த வீரன் நல்லா சண்டை போடுறானோ அந்த வீரன் தலையில் எல்லாரும் பந்தயம் கட்டிட்டு கை தட்டி எல்லாரும் உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த காட்சி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 23 புலிகேசி படத்தில் வடிவேலு பண்ணுவார், நாகப்ப சாதியா பேசி கொண்டிருந்தால் தெரியாது, அடித்து காட்டுங்கள் சொல்லி போட்டியை துவக்கி வைப்பார். தோழர்களே, இப்போது இதே சம்பவம், இதே சாதி சண்டை மைதானமாக, மத சண்டை மைதானமாக இந்திய நாட்டை இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு மாத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து நாடு முழுக்க கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த 3 வருடத்தில் 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்கிற ஒரே குற்றத்துக்காக, மாட்டுக்கறி சாப்பிட்டார்கள் என்கிற ஒரே குற்றத்துக்காக அந்த 28 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14,000 பேர் கலவரங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்னன்னா, இன்னைக்கு சுமத்தப்பட்டிருக்கிற வரி, இந்திய நாட்டு மக்கள் மீது வரியை சுமத்தி இந்திய நாட்டு மக்களை வரிப்புலியாவே மாத்திட்டான். இன்னைக்கு வந்து வறுமையில் விவசாயிகள் இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்கும் போது எந்த நிவாரணமும் கொடுக்காமல் இன்னைக்கு வரியை அவர்கள் மீது சுமத்திருக்கிறார். நமக்கு என்ன கேள்வி தெரியுமா, இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னா, திருப்பதியில் இருக்கிற ஏழுமலை வெங்கடாஜலபதி தான் மிகப்பெரிய பணக்காரர். வெங்கடாஜலபதியோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 2,00,000 கோடி ரூபாய். அவருக்கு வெங்கடாஜலபதி பேர்ல ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இருக்குதா, ஆனா ஒரு நாள் அவர் போய் அங்க தங்க முடியாது. அதே மாதிரி 4,000 ஏக்கர் நிலம் வெங்கடாஜலபதிக்கு சொந்தமானது இருக்கு இந்தியாவில், பல வெளிநாடுகள்ல இருக்கு. அதுக்கு அடுத்த பணக்காரர் யாருன்னு கேட்டா, ஜியோவோட ஓனர் அம்பானி கட்டிருக்கிற வீடு இருக்கு இல்லையா, உலகத்திலேயே மிகப்பெரிய வீடு யார் வீடுன்னு கேட்டா அம்பானி கட்டிருக்கிற வீடு, 27 மாடி கொண்ட வீடு. அந்த 27 அடுக்கு மாடியில 2 தளம் முழுக்க விதவிதமான கார்களால் நிரம்பிய தளம் அது. அதே மாதிரி இன்னொரு மொட்டை மாடியில ஹெலிகாப்டர்கள் வந்தா இறங்குறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய அந்த மொட்டை மாடி. அங்க இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த கட்டடமும் தரையால செய்யப்பட்டதில்லை, முழுக்க முழுக்க ஸ்டீலால செய்யப்பட்டது. இரும்பு இருக்கு இல்லையா, தரமான இரும்பால் செய்யப்பட்டது. இரும்பு மேல புல் தரை இருக்குதாமா. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இரும்புல புல் முளைக்குமா? இரும்பு தரையில புல் தரையோடு கூடிய வீடு. அந்த வீட்டுல வேலை பார்க்கறவங்க மட்டும் 600 பேர் அன்டில்லாங்க என்று சொல்ற அந்த வீடு. அந்த வீட்டில் எரிகிற விளக்கு கிழக்கு மும்பையில் இருக்கிற பல சேரிகளில் இருக்கிற யாவனும் தூங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு வீடு. இப்படிப்பட்ட பணக்காரர்கள் வாழ்கிற நாடாக இந்தியா இருக்கு. இந்த பணக்காரர்களுக்கு ஜிஎஸ்டி மாதிரி 100 வரி போட்டாலும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. ஆனா இன்னைக்கு 2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்தை வச்சு விவசாயம் பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற விவசாயி இன்னைக்கு விவசாயம் சீரழிந்து இன்னைக்கு படுமோசமான நிலையில தள்ளப்பட்டிருக்கிறான். என்ன யான் மாடு கட்டி போராடித்தால் மாலாது செல்லல் என்று யானை கட்டி போராடித்த தஞ்சை வள நாடு இன்னைக்கு வந்து சுடுகாடாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில் எந்த விடிவையும் கொண்டு வருவதற்கு இந்த மோடி அரசாங்கம் இன்னைக்கு தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனா, மோடியினுடைய ஆட்சியில 36,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறான் நாடு முழுக்க. இதையெல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காக
இன்னைக்கு மாட்டுக்கறி பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனையாக நீ நாடு முழுக்க பேசிட்டு இருக்க. நீங்க நினைச்சு பாருங்க, நம்மெல்லாம் தயிர் சாதம் சாப்பிட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? காலங்காலமாக இந்த மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற உணவை இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இந்துக்களை முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை தலித்துகளை மோத விட்டு கொண்டு நாட்டில் இருக்கிற வறுமையை நாட்டில் இருக்கிற விவசாயிகள் பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக மோடி அரசாங்கம் மிக மோசமான மிக கேவலமான இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரான குரலை ஜனநாயக இயக்கங்கள் பதிவு செய்ய வேண்டிய இந்த அவசியம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் டிவைஎஃப்ஐ எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தெருக்களிலும் இந்த பிஜேபிக்கு எதிரான ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான வலுவான பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன மாட்டுக்கறி பிரச்சனை என்ன பிரச்சனை? இன்னைக்கு வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தா கோவம் வருது, மாடு சாப்பிட்டா மாட்டுக்கு தான் கோவம் வரும். ஆனா இவனுங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு தெரியல. சாதா மாட்டை சாப்பிட்டா எருவு மாட்டுக்கு கோவம் வருது. நான் ஏன் எருவு மாடுன்னு சொல்றேன்னா, நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போதும் நீங்க பார்த்துருப்பீங்க, விவசாயிகள் போராட்டம் டெல்லியில அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது, கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலான போராட்டம். அந்த போராட்டத்தில் இருந்த விவசாயிகள் இந்த அரசாங்கத்தை தன்னுடைய பக்கம் திருப்புவது எப்படின்னே தெரியல. என்ன செஞ்சால் மோடி வந்து பார்ப்பாரு. அந்த விவசாயிகள் புது புது வடிவங்களை முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் வேதனை அடைந்து டெல்லி தெருக்களில் அம்மனமாக ஓடி இந்திய நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்தாலாவது இந்த விவசாயிகள் சாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு அந்த விவசாயிகள் அம்மனமாக ஓடினாங்க. ஆனால் மோடி சந்திக்கிறதுக்கு வரலை. மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து டிக்கெட் எடுத்து வெளியில் சுற்றின செலவு எவ்வளோ தெரியுமா? நாமெல்லாம் டிக்கெட் எடுத்தோம்னா எவ்வளோ கெடுப்போம்? 200-300 ரூபாய்க்கு எடுப்போம். மோடி டிக்கெட் எடுத்து ஊர் சுற்றின செலவு மட்டும் 275 கோடி ரூபாய் இந்திய நாட்டினுடைய வரிப்பணம், மக்கள் வரிப்பணம். 275 கோடி ரூபாய்க்கு நீ மோடி ஊர் சுற்றிருக்கிறாரு. ஆனால் இந்திய நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலை. இந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தாத மோடியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக இன்னைக்கு இந்துக்களை முஸ்லீம்களை மோத விட்டு கொண்டிருக்கிறார்கள். கோவிலில் இருக்கிற யானைக்கு கூட தெரியும், இங்கே கோவில்லையே வந்து யானை வளர்ந்தா கூட ஒரு முஸ்லீம் போய் 10 ரூபா கொடுத்தா வாழ்த்துறதுக்கு தான் தெரியும் அதுக்கு. ஆனால் மதம் பிடிக்கிற யானைக்கு இருக்கிற அந்த அஞ்சறிவு மிருகத்துக்கு மனிதர்களே எல்லோரும் மனிதர்களாக மட்டும்தான் பார்க்க தெரியும். அதுக்கு இந்துவாக முஸ்லீமாக யாரையும் பார்த்து பார்க்கறதுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சியில் இருப்பவர்கள் இந்திய நாட்டு மக்களை இந்துவாக முஸ்லீமாக தலித்தாக கிறிஸ்தவனாக மாற்றி அவர்களை சாதி சண்டை மைதானத்தில் மதச்சண்டை மைதானத்தில் இறக்கிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எதிரான ஒரு வலுவான குரலை உறுதியான குரலை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தொடர்ந்து முன்னெடுப்போம். இன்னும் சொல்ல போனால் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு வந்து நம்மளை எல்லாரும் வந்து சமூக விரோதின்னு சொல்கிறான். நான் கேட்குறேன், மெரினா போராட்டத்தில் டிஒய்எஃப்ஐ இருந்தோம், எஸ்எஃப்ஐ இருந்தோம், சமூக விரோதின்னு சொன்னேன். இன்னைக்கு சமீபத்தில் பத்திரிகையில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நம்மை ஆன்டி சோசியல் எலமெண்ட் என்று சொன்ன சென்னையினுடைய முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ் 35 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கிட்டு சென்னை முழுக்க குட்கா விற்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக அனுமதி கொடுத்துருக்குறான். நம்ம டைஃபியினுடைய எல்லா மேடைகளையும் பேசிகிட்ருக்குறோம், எல்லா மேடைகளையும் பேசிகிட்ருக்குறோம். சென்னைக்குள்ளே 8000 கிலோ கஞ்சா ஒவ்வொரு வருஷமும் வருது, வர்ற 8000 கிலோ கஞ்சாவையும் ஜார்ஜ் தான் வந்து லஞ்சம் வாங்கிட்டு உள்ளே விடுறாருன்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்காரன போலீஸ் ஸ்டேஷன் தான் லஞ்சம் வாங்கிட்டு எல்லாரையும் உள்ளே விடுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு கஞ்சா விற்கிற குட்கா விற்கிற ஜார்ஜ் மக்களுக்காக போராடுகிற மக்களை ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிற டிஒய்எஃப்ஐ சமூக விரோதி என்று சொன்னால் நீ சமூக சேவகனாகவே இருந்துவிட்டு போ. நாங்கள் தொடர்ந்து அந்த சமூக விரோத செயலை தொடர்ந்து செய்வோம், தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.